ஓம் நம சிவாய ஜூலை மாதம் பலன் மகர ராசிக்கு அப்படி இருக்கும் இதங்க பார்க்க போறோம் மகர ராசி அன்பர்களே உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறும் மாதம் இந்த மாதம் குடும்ப ஒற்றுமை சரியாகும் உங்களின் விடாமுயற்சிக்கு நல்ல சுப செய்திகள் வரக்கூடும் பொருளாதார நெருக்கடியில் பணப்பிரச்சனையை சமாளித்து தேவையை பூர்த்தி செய்வீர்கள் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகுங்க ஆன்மீக வழியில் அனுகூலம் கண்டிப்பாக நடக்குங்க உணவு விஷயங்களில் நேரத்திற்கேற்ப நீங்கள் சாப்பிடணும் பண வரவு வரும் தேதிகள் இந்த மாதம் உங்களுக்கு ஒன்று மூணு ஐந்து எட்டு பன்னிரெண்டு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த தேதிகளில் நிச்சயமாக பண வரவு வரக்கூடுங்க சொந்தமாக தொழில் செய்பவர்கள் நீங்களில் கடுமையான சூழ்நிலை உங்களுக்கு வந்து கடந்த சில மாதங்கள் நஷ்டங்கள் ஏற்பட்ட தொழிலில் அதை சரி செய்வதற்கு இம்மாதம் அதிக நேரம் உழைத்து பொருள் உற்பத்தியை வியாபாரம் செய்து லாபம் அடைவீர்கள் தேவைக்கு வருமானம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யும் உங்களுக்கு திறமையின் மூலம் நல்லதொரு வேலை கிடைக்கும் லாக்டவுன் நேரத்தில் ஆன்லைன் கன்சல்டிங் மூலமாக வீட்டில் இருந்தபடியே வேலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்து பண தேவையை பூர்த்தி செய்வீர்கள் விவசாயம் செய்யும் உங்களுக்கு சனி பகவான் அருளும் உழைப்பும் அதிகமாகவே இருக்குங்க உங்க விவசாய பூமியில் தண்ணீர் அதிகம் கிடைத்து பயிர் விளைச்சல் அதிகரிக்கும் லாபம் உயர்வை பெற்று தருங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் உங்களுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருந்தன கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக தான் இருந்துச்சு இப்ப வந்து அதுக்கான அனுமதி ஒப்பந்தம் வந்து பெறுவீர்கள் பொறுமையுடன் இருந்தால் பெருமை வந்து சேருங்க இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா உங்களின் தொழிற்தான அதிபதி அடிப்படையில் சொல்லக்கூடியது பத்தாம் இடம் துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுக்ரன் தாங்க அதிபதி இந்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பெற்று உள்ளதால் திரிகோணஸ்தானம் என்னும் ஒன்று அஞ்சு ஒன்பது வலுப்பெற்று உள்ளது எனவே உங்களுக்கு சுப நிகழ்வுகள் உண்டாகும் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் உண்டுங்க திருமணம் மற்றும் காதல் பொறுத்தவரையில் இம்மாதம் காதல் செய்யும் உங்களுக்கு நீண்ட நாட்களாகவே மனவெற்றுமை கருத்து வேறுபாடு உள்ளதுங்க இதனை மறந்து உங்கள் கௌரவத்தை சற்று விட்டு கொடுத்து மனமிட்டு நீங்கள் பேசுவீர்கள் காதலர்கள் ஒன்று சேருவீர்கள் உங்கள் காதல் பட்டம் பறக்கும் கல்யாண வைபவம் நடைபெறும் காலதாமதமான திருமண பேச்சுவார்த்தை இந்த மாதம் உங்களுக்கு நடைபெறுங்க வீட்டில் உள்ளவர்கள் உள்ளவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த திருமணம் வந்து பேசப்பட்டு நிச்சயதார்த்தம் நிச்சயமாக நடக்கும் மனசுக்கேற்ற மாப்பிள்ளையே நீங்க மனம் மனமுடிப்பீங்க நிச்சயமாக கெட்டி மேல சத்தம் கொட்டும் உங்கள் வீட்டில் உங்கள் ஏழாம் வீட்டின் அதிபதி அடிப்படையில் சொல்லக்கூடியது ஏழாம் இடம் யாருன்னு உங்களுக்கு கடக ராசிங்க சந்திரன் தான் மாத பிற்பகுதியில் வளர்ப்பெற சந்திரனாக வளம் வருவாருங்க தன் முழு ஒளியை வந்து அளிப்பார் அதாவது சுபத்துவம் பெறுவார் சந்திரன் எப்போதுமே தான் சுபத்துவம் பெறுவார் அவர் சுபத்துவம் பெற்றாலே உங்களுக்கு அந்த பௌர்ணமி வெளிச்சத்தை மாதிரி உங்கள் வாழ்வில் வெளிச்சத்தை கொடுப்பார் எனவே திருமணம் மற்றும் காதல் விஷயங்களில் வெற்றி உண்டாகும் புத்திரபாக்கியம் புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் ஒருவருக்கு ஐந்தாம் இடம் நன்றாக இருந்தால் வாழையடி வாழையாக குளம் செலிக்க குழந்தை உண்டாகுங்க உங்கள் ஐந்தாம் இடம் அதிபதி ரிஷப சுக்ரனுங்க அவர் வந்து அங்கேயே ஆட்சி பெற்று உள்ளார் ஏன்னா உங்களுக்கு வந்து யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் பாத்தீங்கன்னா உங்க மகர ராசிக்கு சுக்ரன் ஒருவரேங்க அந்த சுக்கரன் வலுப்பெற்றாலே போதுங்க உங்களுக்கு வந்து எந்த கிரகமும் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண தேவையில்லை இந்த ஒரு கிரகம் சப்போர்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு நிச்சயமாக உங்க வாழ்வில் வெற்றி கிடைக்கும் குலதெய்வ அருளுடன் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடும் அரசு வேலை அரசு வேலை பொறுத்த வரையில் சூரிய பகவான் தொடர்பை பொறுத்து ஒருவருக்கு அரசாங்க வேலை கிடைக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரசாங்க வேலை கிடைப்பதற்கு எடுத்து வந்த முயற்சி வெற்றி பெறும் இம்மாதம் சூரியன் மாத பிற்பகுதியில் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் வந்து அமருவாருங்க அதாவது ஏழாம் வீடுன்றது உங்களுக்கு வந்து அந்த நேரடி பார்வை வந்து சூரியன் வந்து உங்க ராசியை பார்ப்பார் அப்ப நிச்சயமாக வந்து உங்களை வந்து அவர் வழி நடத்துவார் நீங்கள் ஆதித்ய கிரதய சூஸ்திரம் படியுங்கள் அரசு வேலையில் வெற்றி உண்டாகும் மண்மனை யோகம் பொறுத்தவரையில் இம்மாதம் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் என்னும் நாலாம் இடம் வலுத்தால் ஒருவருக்கு வீடு மனை தோட்டம் வாகனம் அமைப்பு உண்டாகுங்க அந்த வகையில் இம்மாதம் உங்கள் நாலாம் வீட்டில் யார் அந்த நாலாம் வந்து வந்து உங்களுக்கு மேஷங்க குருவின் பார்வை ஐந்தாம் பார்வையாக விழுகிறது எனவே கனவு இல்லம் நினைவாகும் பூஜை போடுவீர்கள் பொருளாதாரம் சீரடையும் ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு தேவைக்கேற்ப வரக்கூடுங்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா வருகின்ற செமஸ்டர் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இன்னும் சில மாதங்களில் நடைபெறுங்க எனவே நேரம் அதிகம் உள்ளதால் நீங்க வந்து அதற்கான எக்ஸாமுக்கு வந்து பிரிப்பரேஷன் இம்மாதத்திலேருந்து நீங்க செய்ய வேண்டும் நல்லது நடக்கும் பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல பாடத்திட்டங்களை வந்து புரிந்து கொள்வீர்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் மிகவும் உதவி புரிவார்கள் வியாபாரிகள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லதொரு முன்னேற்றம் தொழிலில் உண்டுங்க உங்களுக்கு சில்லறை வியாபாரிகள் ஏற்றம் பெறுவீர்கள் உணவு தயாரிப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் வந்து வருமானம் அதிகரிக்குங்க மகர ராசி அரசியலில் இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு பேச்சில் நிதானம் தேவை அலைச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும் வேலை பலு நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகுங்க சினிமா துறை இருக்கும் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத பின்பகுதியில் உங்களுக்கு மீண்டும் படப்பிடிப்பு தூங்குங்க கலைஞர்கள் உற்சாகத்துடன் இருப்பீங்க பிற கலைஞர்கள் வந்து உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள் சந்திராஷ்டம நாள் இம்மாதம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபது இரவு வந்து பாத்தீங்கன்னா ஒம்போதே கால் மணி முதல் இருபத்தி அஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபது நள்ளிரவு பனிரெண்டு நாற்பத்தெட்டு மணி வரை முழு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் வாகனம் ஓட்டும் போது அக்கம் பக்கம் பார்த்து நீங்கள் திரும்ப வேண்டும் குறிப்பாக கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடு வரக்கூடுங்க மனதை கட்டுப்படுத்தவும் சந்திரன் எட்டாம் இடத்துல வந்தாலே நிச்சயமாக அவர் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை தருவார் அப்ப அந்த நாட்களில் வந்து நீங்க மௌன விரதமே இருக்கிறது பெட்டருங்க நீங்க வந்து மனதை கட்டுப்படுத்த வேண்டும் பொது வழிபாடு மாதம் பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி விநாயகரை மனதார நினைங்கள் உங்களுடைய தடங்கள் அதாவது அது வந்து தடைகள் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கும் அதெல்லாம் வந்து விலகும் நன்மை உண்டாகும் சுபமஸ்து நல்லதே நினைவுகள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்